எவ்ரிவன், அஸ்லாம் அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட். எல்லாரையும் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறது நினச்சி மிச்சம் ஹெப்பியாயிருக்கு. நார்மலி சின்னத்தில் பர்த்டே அப்படின்டா மிச்சம் விசேஷமாயிக்கும். பர்த்டே எப்படி எனக்கு யாஃபம் இருக்கிற சின்னத்தில் பர்த்டே வர அப்படின்டா ஒன் மந்த்துக்கு முதவே டேட் எல்லாம் என்ன தொடங்குற, ஓகே இத்தனை நாள் இருக்கிற இத்தனை நாள் இருக்கிற என்ன பர்த்டே வரத்துக்கு அப்படின்னு. அப்புறம் வயசு போக 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 ஐயோ பர்த்டே வருது அப்படின்டே ஒரு பயம் உண்டு வரேன். ஒரு வருஷம் வந்தால் ஒரு வயசு போகும் அப்படித்தான் இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து என்ன பர்த்டே இருந்தேன், என்ன பர்த்டே நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த நாள் அப்படித்தான் நான் சும்மா நினச்சி உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு அதை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கே சொல்கிற டிசப்பாயிண்ட் ஆகப்படாது அப்படின்ட்டு இந்த பர்த்டே விலாகில் எந்தவித கேக் கட்டிங்கோ என்னமாதிரி ஸ்பெஷலாக குக் பண்ணுற அப்படி ஒன்றுமே இருக்காது. நான் முதல்ல நினச்சேன் என்னமான பர்த்டே என்னமான குக் பண்ணுவோம் அப்படி கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நினச்சேன் என்னாலும் குக் பண்ணுறேன், சரி ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுப்போம்ட்டு நல்லாவே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நான் யோசித்தேன். எங்கள் வீட்டுக்கிட்ட எந்தவித ஹலால் ஃபுட்டும் இல்லை, அப்படியே வாங்குறேன்டா பீஸா ஷோப் பண்ணிக்கிறேன், நாங்கள் அதில் தான் வாங்கணும். ஆனால் அதுவும் ஈவினிங் 5 மணி பிறகு, ஆனால் பகலே குக் பண்ணணுமே. ஸோ நான் நினச்சேன் ஓகே என்னமான வைப்பேன், சிம்பிளாக நல்லாவே சிம்பிளாக குக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் இல்லை, அவர் ஒர்க் ரிலேட்டடாக வெளியில் பேத்திக்கிறேன், அவர் வாரத்துக்கு நல்லாவே லேட் ஆகும். நல்லாவே லேட் மீன்ஸ் நைட் 8:30 அப்படி ஆகும். ஸோ வந்து டின்னருக்கும் அவர் வரமாட்டா, லஞ்சுக்கும் அவர் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே எங்களுக்கு விருப்பமான மாதிரி தான் குக் பண்ண பார்க்குறேன். கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு வச்சுக்கொள்ளையிலும் நான் மட்டும் இந்த பேபியும் என் ஹஸ்பண்டோட வெளியில் பயித்தேன் அப்படின்னா நான் ஷுவராக நான் ஒன்றுமே குக் பண்ணிக்க மாட்டேன். நினமான டீ ஒன்று ஒத்து குடிச்சிட்டு பெஷாம இந்திப்பேன். நைட்டுக்கும் அப்படித்தான், லஞ்சுக்கும் அப்படித்தான், அப்படித்தான் செஞ்சுப்பேன் நான். ப்ரௌன் தொக்கு தான் நான் சூஸ் பண்ணினேன் குக் பண்ணுறதுக்கு. அதுக்கு நான் பேன் எடுத்துக்கிறேன், பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் ஆயில் ஊற்றி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி வேணும். பேனில் ஆயிலை கொஞ்சம் ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்தப்புறம் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்க்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் பச்சை வாசம் போன பிறகு வேறே அரைச்சி வச்சுருக்கிற அனியனை சேர்த்தா சரி. நான் சொன்ன மாதிரி தான், அனியன் 1/2 கப் வரணும். ஒரு பெரிய அனியனே போதும், அதை அரைச்செடுத்தாலே அது சரியாயிருக்கும். அனியன் பேஸ்ட்டை சேர்த்து அனியன் பேஸ்ட் வந்து நல்லாவே பச்சை வாசம் போன அப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்தில் அது பச்சை வாசம் போய்த்திடும். அதே பிறகு மசாலா பவுடர்ஸை சேர்க்க தொடங்கினா சரி. சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உரப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டை குறைச்ச ஏலும். அதே மாதிரி டர்மரிக் பவுடரை வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கறி பவுடரும் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். க்யூமின் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கொரியண்டர் பவுடரும் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். சீரக சீடும் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நாங்கள் போட்ட வந்து நச்சீரகத்தூள், சீரக சீட் தான் நாங்கள் சேர்க்குற வேறே 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சால்ட் சேர்த்தா 1.5 டீஸ்பூன் மாதிரி சால்ட் சேர்த்தா அது நல்லாவே போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டா சரியா அந்த மசாலா பவுடர்ஸ் வந்து அனியன் பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டா ஓகே. அது பிறகு நான் வந்து கறி லீஃப் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு இல்லை அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. கறி லீஃபை வந்து சின்னதாக வெட்டி அதை நான் சேர்க்குறேன். அதை சேர்த்து அதோடய வந்து 1 டொமேட்டோ 1 2 க்ரீன் சில்லியும் சேர்க்குறேன். டொமேட்டோ 1லேருந்து 2 வரங்காட்டியும் சேர்த்துக்கொள்ளையிலும் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிட்டால் மூடி வச்சா சரி. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறையா தண்ணி ஊற்றினா சரி. தண்ணி வந்து 1/2 கப் மாதிரி ஊற்றிக்கிறேன். அதோட வந்து வேறையா கழுவி வச்சுக்கிற ப்ரான்ஸை தான் நல்லா சேர்க்குறேன். ப்ரான்ஸ் வந்து குயிக்காக வெந்துடும், ஒரு 5-10 நிமிஷத்தில் வெந்துடும். டொமேட்டோ பியூரி கொஞ்சம் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன், விருப்பம் இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான்.
நான் ப்ரான் தொக்கு ரெடி. மீன்வைல் வந்து நான் கீ ரைஸ் தான் செஞ்செடுத்தேன். ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அதை ஒன் போட் கீ ரைஸ் நான் அப்படி தான் செஞ்செடுத்தேன். அது ஈஸியாகிக்கும், நல்லா டேஸ்டாகிக்கும். அவ்வளோதான் நான் செஞ்சேன். நான் வேறு எக்ஸ்ட்ரா கறி ஒன்றுமே செய்ய போகல, அதே நல்லா இந்த என்ன வேணும் அப்படின்ட்டா உங்களுக்கு கிரேவி என்னமான வேண்டாம், சைடில் தால் கறி அப்படி என்னமானு செய்யலும். ஈவினிங்க்கு வெளியில் போனேன். எங்களோட வில்லேஜில் வந்து ஃபன் ஃபேர் நடக்கிற, வருஷத்துக்கு ஒரு முறையான நடக்கிற, குறைஞ்சது ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் நடக்கிற ஒவ்வொரு ஒரு மந்த்துக்கு. இந்த மந்த் வந்து எங்களோட வில்லேஜில் நடந்தேன், அதுக்கு தான் போனேன். எங்கள் வீட்லேருந்து ஒரு தென் 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ நான் வந்து லஞ்சை எடுத்துகிட்டு நான் பேபியை கூட்டி கொண்டு போனேன். அது எப்படி இருக்கும்டா, ஃபன் ஃபேர் வந்து வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க, அதோட வந்து ஷாப்ஸ் எல்லாம் போட்டி உழைக்கிற ஷாப் எல்லாம் வந்து லோக்கல் தான் போட்டிக்கும். அது வந்து ஒரு லோக்கலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. நான் ஈவினிங் தான் போய் பார்த்தேன், நல்ல நேரம் வேலையாக போனது. 1 o'clock கிட்டால ஸ்டார்ட் பண்ண, 1 o'clock ஈவினிங் 10 o'clock வரங்காட்டி மீக்கிற நைட்டுக்கு. நான் ஒரு 1:30 கிட்டால தான் போனேன், 1:30 கிட்டால போய்த்து 2:30 கிட்டால வர மாதிரி. ஏன்னா அது போகிற பேபிட நெட் டைம்ன்றதால அதை மிஸ் பண்ணலாம். நல்ல நேரம் வெளியாக போனேன். நான் ஈவினிங் ஆகக்குள்ளே நல்லாவே மழை பெய்ய தொடங்கினேன். இது வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்ல இருக்கும். இது நல்ல இந்த இது எப்படின்னா, பையனே நாங்கள் செல்கிற டிசைனே அவங்க செஞ்சு தாரோண்டு. ஃபன் ஃபேர் ஹால் மாதிரி நல்லாவே பெருசே அப்படி இல்லை, ஒரு 2-3 அப்படி தான் இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பெருசாக இல்லை. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து வந்து இந்த மார்னிங் அவங்க எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கணும் வர அப்படின்ற லஞ்ச் அப்படி எல்லாமே அவங்க பேக் பண்ணி எடுத்துக்கணும் வந்துட்டு ஈவினிங் அதில் வரங்காட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி தான் போகிற மாதிரி. இன்றைக்கு அவ்வளோதான், இப்படி தான் நான் என்ன பர்த்டே ஸ்பெண்ட் பண்ணேன். அது பிறகு வந்து நாங்கள் ஒரு 1:30 கிட்டால நான் வீட்டுக்கு வந்தேன். நான் சென்ன மாதிரி தான், லெஸ் தான் 5 மினிட்ஸ். ஸோ நான் நடந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் தூங்கினேன், ஃபுல் டேயும் தூங்கினேன், எலும்பினேன். சும்மா ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டே இக்கல, ஐயோ அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படி உண்டே இக்கல. நான் ஃபுல்லாகவே எனக்கு ரெஸ்ட் கொடுத்தனால் மென்டலியாக வந்து நிறைய ரெஸ்ட் எடுத்தேன். நான் அந்தண்டு ஐயோ அந்த செய்யணும் இந்த செய்யணும் அப்படி ஒன்றும் இக்கல. அப்படி தான் நான் என்ன பர்த்டே ஸ்பெண்ட் பண்ணேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டி டேக் கேர், பாய்.